Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்யூட்டான கவுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 18 month old baby girl யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் அ டே ஆர் டூ நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லைட் வெயிட் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அக்ரலிக் அண்ட் காட்டன் மிக்ஸ்டு யான். உங்களுக்கு வீட்டில் லைட் வெயிட் யான் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஒரு 4.5 mm ஹூக் இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பேஸ் செயின் 58 போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் டோட்டலி 58 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஹூக்கில் இருந்து 4th செயின்க்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட் போட போகிறோம். ஸோ 1, 2, 3 இதுதான் 4th செயின், இதுக்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட். ஸோ இந்த 1st 3 செயின் ஒரு டபுள் க்ராச்செட், இது ஒரு டபுள் க்ராச்செட். இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு 5 செயின்க்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட் போட போகிறோம். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 5 + 6 & 7, டோட்டலி 7 இருக்கும். இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா 7 டபுள் க்ராச்செட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் இந்த செயின் 3. இப்போ நம்ம செயின் 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளேருந்து 14 times டபுள் க்ராச்செட், அதாவது அடுத்த 14 செயின்குள்ளே நம்ம ஒரு டபுள் க்ராச்செட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த செயின் 2க்கு அப்புறம் 14 டபுள் க்ராச்செட்ஸ் போட்டுட்டேன். இப்போ திரும்ப செயின் 2 அண்ட் அகெயின் நெக்ஸ்ட்டு 14 செயின்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட்ஸ் பண்ண போகிறோம். Thank you.
ஸ்லிப் ஆகி 14 செயின் டபுள் க்ரோச்சஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம செயின் 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் அடுத்த 14 செயின்குள்ளே ஒரு ஒரு டபுள் க்ரோச்சஸ். இப்போ நம்ம அகெயின் 14 போட்டாச்சு. இப்போ செயின் 2 அண்ட் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 7 செயின்குள்ளே ஒரு ஒரு டபுள் க்ரோச்செட். இப்போ நம்மளோட ரோ 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட நெக்கு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ரோ 2 பண்ணிக்கலாம். இதுக்கு செயின் 3 போட்டு நான் ஒர்க்கை டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்ம முதல்ல போட்டிருக்க டபுள் க்ராச்செட்டுக்கு மேலே ஃபுல்லாக திரும்பவும் 1 டபுள் க்ராச்செட் போட போகிறோம். ஸோ எது வரைக்கும்னா இதை ரீச் ஆகிற வரைக்கும். அண்ட் இந்த கேப்புக்குள்ளே 2 டபுள் க்ராச்செட் செயின் 2 அண்ட் 2 டபுள் க்ராச்செட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த 14 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா டபுள் க்ராச்செட், அதே மாதிரி ஃபுல்லாக டபுள் க்ராச்செட் போட போகிறோம். அண்ட் இந்த கேப்பில் நான் சொன்ன மாதிரி 2 டபுள் க்ராச்செட் செயின் 2 அண்ட் 2 டபுள் க்ராச்செட் இதே மாதிரி தான் நம்ம இந்த என்டையர் ரோ பண்ண போகிறோம். இந்த கேப்ஸில் மட்டும் நான் சொன்ன மாதிரி 2 டபுள் க்ராச்செட் செயின் 2 2 டபுள் க்ராச்செட். ஸோ நான் இங்கே பண்ணியிருக்க செயின் வந்து இந்த கேப்போடது, ஸோ இந்த டபுள் க்ராச்செட்டோடது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் 1 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கீழே போட்டால் 7 டபுள் க்ராச்செட்டுக்கு மேலே ஒரு 7 டபுள் க்ராச்செட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேப்புக்குள்ளே 2 டபுள் க்ராச்செட் செயின் 2 2 டபுள் க்ராச்செட். இதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் 14 மேலேயும் நான் டபுள் க்ராச்செட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் செகண்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டர்ன் தான். ஸோ நம்ம செயின் த்ரீ போட்டு நம்ம ஒர்க்கை பட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் பண்ண மாதிரி தான், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டபுள் க்ராச்செட் போட்டுட்டு இந்த கேப்க்குள்ளே டபுள் டூ டபுள் க்ராச்செட், செயின் டூ அண்ட் டூ டபுள் க்ராச்செட். இதே மாதிரி தான் இந்த கேப் ரீச் ஆகிற வரைக்கும் எல்லா செயின்குள்ளேயும் ஒரு ஒரு டபுள் க்ராச்செட் போட்டுட்டு இங்கே டூ டபுள் க்ராச்செட், செயின் டூ டூ டபுள் க்ராச்செட். இதே மாதிரி தான் நான் இந்த என்டையர் ரோவை பண்ண போகிறேன். இப்போ நான் தேர்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஃபோர்த் ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எண்டையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறோம். அண்ட் இந்த எண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எண்டாக இருக்கும், நீங்கள் இதை நார்மலாகவுமே ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பட்டன் வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ செயின் த்ரீ போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரீவியஸ் ரவுண்டில் பண்ண அதே பேட்டர்ன் தான். ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டபுள் க்ராச்செட் அண்ட் இந்த கேப்க்குள்ளே டூ டபுள் க்ராச்செட், செயின் டூ அண்ட் டூ டபுள் க்ராச்செட். அண்ட் இது ஃபுல்லாக திரும்பவும் டபுள் க்ராச்செட், இந்த கேப்க்குள்ளே டூ டபுள் க்ராச்செட், செயின் டூ டூ டபுள் க்ராச்செட். இதே மாதிரி தான் நான் இந்த என்டையர் பேட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ நான் ரோ ஃபோர் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ரோ ஃபைவ் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், இந்த செயின் த்ரீ போட்டுட்டு இது ஃபுல்லாக ஒரு டபுள் க்ராச்செட் போட்டுக்கலாம். அண்ட் இந்த கேப்பில் டூ டபுள் க்ராச்செட், செயின் டூ அண்ட் டூ டபுள் க்ராச்செட். அண்ட் இது ஃபுல்லாக டபுள் க்ராச்செட். அதே மாதிரி இந்த கேப்லேயும் சேமாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் ரோ ஃபைவ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ரெண்டு சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த மாதிரி. ஸோ இங்கே கேப் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் த்ரீ போட்டு இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டபுள் க்ராச்செட் அண்ட் இந்த கேப்க்குள்ளே டூ டபுள் க்ராச்செட் போட போகிறோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா டபுள் க்ராச்செட்ஸில் வந்து தேர்ட்டி டபுள் க்ராச்செட்ஸ் இருக்கும் டோட்டலி. ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி இந்த கேப்க்குள்ளே ஒரு டூ டபுள் க்ராச்செட் போட போகிறோம். தென் இது ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக டபுள் க்ராச்செட் போடுவோம்.
ஸோ நம்ம ஸ்கிப் பண்ண போகிறது இந்த 30 டபுள் க்ராச்செட். அதே மாதிரி இது ஃபுல்லாக டபுள் க்ராச்செட் போட்டு இந்த கேப்க்குள்ளே 2 டபுள் க்ராச்செட், அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி இதுக்குள்ளே 2 டபுள் க்ராச்செட் பண்ணிவிட்டு இது மேலே ஃபுல்லாக டபுள் க்ராச்செட் பண்ணி நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ செயின் 3 போட்டுக்கிறேன். இந்த எண்டு வரைக்கும் நான் நார்மலாக 1 டபுள் க்ராச்செட் போட போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே எல்லாத்துலேயும் ஒரு டபுள் க்ராச்செட் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே 2 டபுள் க்ராச்செட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 30 ஸ்டிச்சஸ், இதில் டோட்டலி 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி இந்த கேப்க்குள்ளே ஒரு 2 டபுள் க்ராச்செட் பண்ண போகிறேன். அண்ட் பேலன்ஸ் இங்கேயும் 30 டபுள் க்ராச்செட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இது மேலேயும் 1 டபுள் க்ராச்செட் போட போகிறேன். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் 30 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி இந்த கேப்க்குள்ளே 2 டபுள் க்ராச்செட். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டபுள் க்ராச்செட். நீங்கள் கரெக்டாக எல்லா ரூமுமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்களா பார்த்தீங்களா, இதில் கண்டிப்பாக 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். நான் அதனால தான் இதை நான் கவுண்ட் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளோட இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஆர்ம் ஹோல். இந்த ரெண்டு பக்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் சைடு அண்ட் இங்கே இருக்கிறது பேக் சைடு. இப்போ நம்ம கீழே இருக்க பேட்டர்னை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் செயின் 4 போட்டுக்க போகிறேன். Thank you.
இப்போ செயின் 4 போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ராச்செட் அண்ட் செயின் 1. ஸோ இப்போ நான் இந்த சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட் போட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வி மாதிரி இருக்கும், இது வி ஸ்டிச். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் போடும் போதும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறேன் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட் செயின் 1 அண்ட் சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, லைக் ட்ரையாங்கிள் டைப்பில். ஸோ இதுதான் வி ஸ்டிச். ஸோ இதே மாதிரி தான் நான் இந்த என்டையர் ரோ பண்ண போகிறேன். ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அண்ட் அடுத்ததுக்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட் செயின் 1 அண்ட் டபுள் க்ராச்செட். இப்போ நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் விவி ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம 8th ரோ பண்ண போகிறோம். அதுக்கு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வி இதுக்குள்ள ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போட்டிருந்த இந்த செயின் 4 இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன் அண்ட் நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் வி ஃபார்ம் பண்ணோம்ல அதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இந்த கேப்புக்கு வந்துடுறேன். ஸோ இங்கே அகெயின் செயின் 4. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செயின் 4 வந்து செயின் 3 ஒரு டபுள் க்ராச்செட் அண்ட் செயின் 1. ஸோ திரும்பவும் இதுக்குள்ளே ஒரு டபுள் க்ராச்செட். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் வி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் வி இருக்கு இல்லையா இந்த ஸ்டிச் இந்த கேப்புக்குள்ள நம்ம அகெயின் ஒரு டபுள் க்ராச்செட் செயின் 1 அண்ட் 1 டபுள் க்ராச்செட். அதே மாதிரி இந்த கேப்புக்குள்ள அந்த மாதிரி எல்லா வி கேப்ஸ்குள்ளேயும் நம்ம சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட 8th ரோ பேட்டர்ன். இதே மாதிரி தான் நான் 2 ரோஸ் பண்ண போகிறேன், அதாவது 8, 9, 10. இது எல்லாமே இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம டோட்டலி 10 ரோஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 4 ரோஸ் வி ஸ்டிச். இப்போ நம்மளோட அடுத்த ரோஸுமே வி ஸ்டிச் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம இந்த வி கேப்புக்குள்ளே தான் பண்ண போகிறோம், லைக் கோயிங் ஃபார்வர்ட் கூட. ஸோ அதனால் நம்ம இந்த கேப்புக்கு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த கேப்பை ரீச் பண்ணிடுறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செயின் 3 போட்டுக்கலாம் அண்ட் இதுக்குள்ளே 1 டபுள் க்ராச்செட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் 3 ஒரு டபுள் க்ராச்செட், இது ஒரு டபுள் க்ராச்செட். ஸோ 2 டபுள் க்ராச்செட், செயின் 2, சேம் கேப்புக்குள்ள 2 டபுள் க்ராச்செட். இதுவும் பார்த்தீங்கன்னா வி மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ராச்செட் செயின் 1 அண்ட் 1 டபுள் க்ராச்செட் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் 2 டபுள் க்ராச்செட் செயின் 2 அண்ட் 2 டபுள் க்ராச்செட். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கேப்புக்குள்ளே போட போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம என்டையர் அந்த வி ஸ்டிச்சோட கேப்புக்குள்ளே போட போகிறோம். இதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா நம்மளோட 11th ரோ. ஸோ 11லேருந்து 16 ரோஸ் வரைக்கும் நம்ம சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது இந்த வி ஸ்டிச் கேப்புக்குள்ளே 2 டபுள் க்ராச்செட் செயின் 2 அண்ட் 2 டபுள் க்ராச்செட். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இதை தான் பண்ண போகிறோம். நான் வந்து 11 to 16 சொல்கிறேன். உங்களுக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 1 or 2 ரோஸ் எக்ஸ்ட்ரா போட்டாலும் சரி, கம்மியாக போட்டாலும் சரி.
இப்போ நம்மளோட அடுத்த பேட்டர்ன் போட்டு நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதாவது 2 டபுள் க்ராச்செட், செயின் 2 அண்ட் 2 டபுள் க்ராச்செட். இந்த மாதிரி டோட்டலி நான் 6 ரோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் பண்ண போகிறது 17th ரோ. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ நான் இந்த கேப்புக்கு ரீச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் இந்த கேப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இந்த கேப்புக்கு வந்துடுறேன். ஸோ இங்கே நான் செயின் 3 போட்டுக்கிறேன். இது இல்லாமல் 2 மோர் டபுள் க்ராச்செட். Chain 2, 3 double crochet. இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேப்க்குள்ள 3 டபுள் க்ராச்செட், செயின் 2 அண்ட் 3 டபுள் க்ராச்செட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வி பண்ணும்போது ஒரு டபுள் க்ராச்செட், செயின் 1 அண்ட் 1 டபுள் க்ராச்செட் போட்டோம். அடுத்தது 2 டபுள் க்ராச்செட், செயின் 2, 2 டபுள் க்ராச்செட். அதே மாதிரி இங்கே 3 டபுள் க்ராச்செட், செயின் 2 அண்ட் 3 டபுள் க்ராச்செட் போட போகிறோம். இதே மாதிரி தான் இந்த என்டையர் ரோ போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான லென்த்துக்கு போட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி 5 ரோஸ், 6 ரோஸ், 7 ரோஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே தான் நம்ம இப்போது இந்த என்டையர் ரோ ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நான் எனக்கு தேவையான ஹைட் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷெல் ஸ்டிச் போட்டு நான் இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறேன். அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ நான் இந்த கேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் இந்த கேப்புக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செயின் 3 போட்டுக்கிறேன். இந்த கேப்க்குள்ள 6 டபுள் க்ராச்செட்ஸ். ஆல்ரெடி போட்ட 3 சேர்த்து டோட்டலி 7 இருக்கும். அண்ட் இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த வி கேப் இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற இந்த ஜாயிண்ட்குள்ளே ஒரு சிங்கிள் க்ராச்செட். அகே நம்மளோட நெக்ஸ்ட் கேப்க்குள்ள 7 டபுள் க்ராச்செட். நெக்ஸ்ட் இந்த கேப்க்குள்ள ஒரு சிங்கிள் க்ராச்செட். ஓகே இதுதான் நம்மளோட ஷெல் ஸ்டிச். இதே மாதிரி தான் நான் இந்த என்டையர் ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் பார்டர் போட்டு நம்மளோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே ஒரு சின்ன பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளவர் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.